Hello friends, welcome to Tamil Cloud Zone YouTube channel. நாம இந்த வீடியோல EC2 இன்ஸ்டன்ஸ் டைப் எப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி வந்து ரீசைசிங் பண்றது அப்படின்னு இந்த ரெண்டு விஷயம் வந்து பார்க்க போறோம். வாங்க போலாம். ஆப்டிமைசேஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது ஒரு சட்டன் இது கொடுத்துருப்பாங்க, விர்ச்சுவல் சிபியூ. இவ்வளவு விர்ச்சுவல் சிபியூ இப்போ லார்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 4 core சிபியூ அண்ட் 8 GB ரேம் அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் டைப்புக்கும் எவ்வளவு விர்ச்சுவல் சிபியு அண்ட் ரேம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும்னா அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியும் உங்க ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இப்போ உங்களுடைய சாஃப்ட்வேர் ஏதாவது சம் சாஃப்ட்வேர் நீங்க பை பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இவ்வளவு விர்ச்சுவல் கோர் சிபியூ மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும், அப்படி இவ்வளவு த்ரெட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, பர் கோருக்கு இவ்வளவு த்ரெட்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து லைசன்சிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல AWS இன்ஸ்டன்ஸ் டைப்பை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒன்லி AWS CLI இருந்து மட்டும் தான் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதாவது கமாண்ட் லைன்ல இருந்து மட்டும் தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா AWS நீங்க கன்சோல்ல இருந்து இந்த சிபியூ ஆப்ஷன்ஸ் அதாவது ஆப்டிமைசிங் பண்றத வந்து அவங்க வந்து டைரக்டா கன்சோல்லையும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, வந்து கன்சோல்ல பண்ணலாம், CLI பண்ணலாம், SDK மூலியமா பண்ணலாம். சரிங்களா, என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா, நம்பர் ஆஃப் சிபியூ கோர், அதாவது ஒவ்வொரு நம்பர் ஆஃப் சிபியூ கோரே ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு கோருக்கு எத்தனை த்ரெட் வேணும், மல்டி த்ரெட்டிங் வந்து வேணுமா வேணாமா அப்படின்றத வந்து நீங்க எப்பயும் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. ஆனா அதை உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியுமானா பண்ண முடியாது, அவங்க வந்து சட்டன் இது போட்டிருப்பாங்க. அதாவது இப்ப இந்த இன்சூரன்ஸ் டைப் எடுத்துக்கிட்டீங்கன்னா F1 2X லார்ஜ் அப்படின்ற இன்சூரன்ஸ் டைப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய டிஃபால்ட் விர்ச்சுவல் சிபியூ பாத்தீங்கன்னா 8, அதே மாதிரி டிஃபால்ட் சிபியூ கோர் பாத்தீங்கன்னா 4. ஒவ்வொரு சிபியூ கோருக்கும் பாத்தீங்கன்னா த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு உங்களுக்கு. அப்ப இதை வந்துட்டு நீங்க எப்படி கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க வேலிட் நம்பர் ஆஃப் சிபியூ கோர் அப்படின்றது. சிபியூ கோர் உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ண முடியும்னா 1, 2, 3, 4. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து த்ரெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பண்ண முடியும், 1-ஆ 2-ஆ அப்படின்றது இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அது எல்லா இன்சன்ஸுக்கு இல்ல, அது எந்த இன்சன்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும் போட்டிருப்பாங்க. நார்மலா D2க்குலாம் வராதுன்னு நினைக்கிறேன், மற்ற இன்சன்ஸ்க்கு மட்டும்தான் வரும். அது வந்துட்டு D3க்கு இருக்கு, ஆக்சுவலா D3 இன்சன்ஸ்க்கு இருக்கு, மத்த இன்சன்ஸ்க்கு இல்ல. ஓகேங்களா, D2க்கு இல்ல நினைக்கிறேன். இதோட இந்த பேஜ்ல நீங்க எடுத்தீங்கன்னா ஆப்டிமைசிங் சிபியூ ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா என்னென்ன இன்சன்ஸ்க்கு எப்படி இப்படி சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா, இது எப்படி வந்து CLI ல பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. நார்மலா AWS CLI ல இருந்து ஒரு இன்சன்ஸ் நீங்க வந்து லான்ச் பண்றது கொடுக்குற கமாண்ட் இருக்கு, கூடுதலா அதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, சிபியூ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது கொடுத்துருக்க மாட்டீங்க, நார்மலா சீல இருந்து கொடுக்கும்போது இந்த ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க ஆட் பண்ணி நீங்க அதை வந்து இங்க இருக்கக்கூடிய ஆப்டிமைஸ் நீங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு உட்பட்டு நீங்க வந்து இதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, மாடிஃபை பண்ணிட்டு எவ்வளவு கோர் கவுண்ட் இருக்கணும், எவ்வளவு த்ரெட்ஸ் பர் கோர் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சன்ஸ் வந்து இதே இன்சன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆப்டிமைஸ் ஆகி உங்களுக்கு வந்து வந்துடும். ஆனா இது இன்சன்ஸ் நீங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண முடியுமா, பண்ண முடியாது, அதுக்கப்புறம் மாத்தவே முடியாது. ஒன்லி லான்ச் பண்றதுக்கும் போது, அதாவது லான்ச் பண்ற டயத்துல மட்டும் தான் நீங்க வந்து மாத்திக்கிற முடியும், உங்களுடைய சிபியூ மட்டும் தான், நாட் ரேம் சிபியூ மட்டும் நீங்க மாத்திக்கிற முடியும். சரிங்களா, உங்களுடைய பிசினஸ் ரெக்யூர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். அதே கன்சோல் எப்படி பண்ணலாம்னா, இப்ப கன்சோல்லையும் கொண்டு வந்துட்டாங்க, நீங்க இன்சன்ஸ் லான்ச் போயிட்டு அது சப்போர்ட் ஆகக்கூடிய நான் ஒரு சும்மா ஒரு AMI சூஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா D3க்கு அவங்க சப்போர்ட் போட்டிருந்தாங்க, நம்ம D3 தான் சூஸ் பண்ணிக்கலாம். D3 லார்ஜ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நான் போயிட்டேன்னா இங்க போனீங்கன்னா இருக்கு பாருங்க, IAM ரோலுக்கு அடியில ஸ்பெசிஃபிக் சிபியூ ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோர் கவுண்ட் எவ்வளவு வேணும், சிபியூ கோர் கவுண்ட் எவ்வளவு வேணும், அதே மாதிரி த்ரெட்ஸ் பர் கோர் எவ்வளவு வேணும் அப்படின்றது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை ரெண்டு நீங்க மாத்திட்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாடி போய் வரும். ஆனா பே பண்றது பாத்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி பே பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த இன்சூரன்ஸுடைய ஆக்சுவல் டைப் இருக்குல்ல, நீங்க மாடிஃபை உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறீங்க, ஆனா ஆக்சுவல் டைப் என்னவோ அதுக்கு தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து கமாண்ட் லைன்ல, சாரி இது கன்சோல்ல வந்து பண்றது. கமாண்ட் லைன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான், இந்த கூடுதலாக எக்ஸ்ட்ரா CLI இருந்து போடும்போது -- CPU ஆப்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டை சேர்த்து அதுக்கப்புறம் எவ்வளவு கோர் கவுண்ட் இருக்கணும், எவ்வளவு த்ரெட்ஸ் பர் கோர் இருக்கணும் அப்படின்றது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி மாத்திக்கலாம். சரிங்களா, ஆக்சுவலா இது இன்டர்வியூல கேட்கலாம், தென் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும், எப்படி வந்து சிபியூ வந்து நீங்க எப்படி ஆப்டிமைஸ் பண்ண முடியும், இன்சன்ஸ் லான்ச் பண்ணும்போது மட்டும் பண்ண முடியும், அது வந்து CLI பண்ண முடியும், இப்போ வந்து அவங்க வந்து இதுலயும் அப்டேட் பண்ணிட்டாங்க, கன்சோல் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. தென் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போறது ரீசைசிங். ரீசைசிங் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக நான் அதை சொல்றேன். சரிங்களா, சேஞ்சிங் த இன்சூரன்ஸ் டைப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கம்பர்டபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க இன்சூரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்றது ஒன்றும் கிடையாது,
ஒரு இன்சன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் நீங்கள் சூஸ் பண்ணி ஆக்சன்ஸில் போயிட்டு இன்சன்ஸ் செட்டிங்ஸில் ஸ்டாப் பண்ண பிறகு மட்டும்தான் அது ஹைலைட் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஹைலைட்டாக இருக்காது. சேஞ்ச் இன்சன்ஸ் டைப்பை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் என்ன இன்சன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லான்ச் கொடுத்தா லான்ச் ஆகிடும். ஆனால் இப்படி இது லான்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கம்பல்சரி எந்த இன்சன்ஸ் எப்படின்னா மாற்றிக்கலாமோ மாற்ற முடியாது. அதுக்கு சட்டன் இது இருக்கு சரிங்களா. அதுதான் இதில் இங்கே இருக்கிற பாயிண்ட்லாம். அதாவது விர்ச்சுவலைசேஷன் டைப், அதாவது ஆல்ரெடி வந்துட்டு அது வந்துட்டு பேரா விர்ச்சுவலைசேஷன், அதாவது சாஃப்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் HVM-க்கு நீங்கள் மாற்ற முடியாது. அது ரீசைஸ் பண்ண முடியாது. அதில் இருக்கிறது அதில் மட்டும்தான் பண்ண முடியும். HVM மட்டும் தான் HVM-ல பண்ண முடியும் சரிங்களா. அதான் விர்ச்சுவலைசேஷன் டைப் வந்து சேமாக இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட், அதாவது இப்போ A1 ஆர்கிடெக்ட்னு சொல்லுங்களா, ARM ஆர்கிடெக்ட் கொண்டுருக்காங்களா, A1 இன்ஸ்டன்ஸ் ஜென்ரல் பர்பஸ்லேயே A1 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ஏஆர்எம் ஆர்கிடெக்ட் இருக்கக்கூடிய A1 இன்ஸ்டன்ஸை நீங்கள் வந்து மற்ற இன்ஸ்டன்ஸ் டைப்புக்கு மாற்ற முடியாது. அதே மாதிரி மற்ற இன்ஸ்டன்ஸ் டைப்பையும் ARM இன்ஸ்டன்ஸ் மாற்ற முடியாது. அந்த ஆர்கிடெக்ட் வந்து சேமாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க், நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய விபிசி, அதாவது கிளாசிக் விபிசி சொல்லுவாங்க, அதை வந்து சப்போர்ட், அதை வந்து இப்போ இருக்கிற விபிசிக்கு எல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. அதான் அதில் சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது, இன்ஸ்டன்ஸ் டைப்பே சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பழைய விபிசிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த லைனில் இருக்க போகிறாங்க. இன்ஹான்ஸ்டு நெட்ஒர்க்கிங், அதாவது இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக நெட்ஒர்க்கிங் ஆக்சஸ்க்காக இன்ஹான்ஸ் நெட்ஒர்க்கிங் கொண்டு வந்துருக்காங்க. இந்த இன்சன்ஸ் டைப்னா பழைய கிளாசிக் விபிசியில் சப்போர்ட் ஆகாது, அதனால தான் அதை வந்து மாற்ற முடியாது சரிங்களா. அதே மாதிரி இன்ஹான்ஸ் நெட்ஒர்க்கிங் அதே மாதிரி தான், அதாவது ஓல்டு டைப் உங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ வந்துட்டு M4 இல்லைன்னா C4 இந்த மாதிரி பழைய டைப் ஆஃப் இன்சன்ஸ் இருக்குது அப்படின்னா நீ டைப் ஆஃப் இன்சன்ஸ் வந்து நீங்கள் மாற்ற உடனடியாக டேரெக்டாக மாற்ற முடியாது. நீங்கள் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு CPU வேணும்னு அப்படி அப்கிரேட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதுக்கு அதை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். அதுக்கு வந்து ENA டிரைவர்ஸ் வந்துட்டு இன்சூன்ஸ் லெவல்லையும் உள்ள இன்சூன்ஸ் வாய்ஸ் லெவல்லையும் வெளியில் இன்சூன்ஸ் லெவல்லையும் நீங்கள் வந்து அதை வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அப்டேட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NVM, ஆல்ரெடி அது டைரக்ட் அட்டாச்சு ஹார்ட் டிஸ்கிரிப் இல்லையா NVM சொல்லுவாங்க, அந்த மாதிரி நியூட்ரல் பேஸ்ட் இன்சூன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது கம்ஃபர்டபிள் கம்ஃபர்டபிள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ இது எதுக்குன்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரீசைசிங் பண்ணலாம், ஆனால் அதுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இந்த ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஓகே கம்ஃபர்டபிள் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் மாற்ற முடியும். அப்போ அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் சரிங்களா. ஓகே நான் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து AWS அண்ட் லினக்ஸ் டெவாப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து IoT ரிலேட்டடான வீடியோஸும் தமிழில் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து உங்களுடைய நம்ம வீடியோ அப்டேட்டாக நீங்கள் பார்க்க முடியும். நம்ம இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.